Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா மதர்ஸ் டேக்கான gift idea தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணி பக்கத்துல இருக்கிற bell button-ஐ click பண்ணி அதுல ஆளுங்கற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒண்ணே notifications வரும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ओके फ्रेंड्स इंद मदर्स डे गिफ्ट ऐडिया पड़े मेरी कार्डबोर्ड वन ना कट पनी एड़े वन और ज्वेल बॉक्स कट पनी एड़े ओके कार्डबोर्ड वन वन अक नेक्स्ट वन इत फुम ब्लैक कलर पेंट वह पड़ी के पो ओके ना वन स्पॉन्च वे फुम ब्लैक कलर पेंट वह ना पड़ी के ओके ना पड़पो क्राफ्ट को ब्लैक कलर बैकग्राउंड नल्को फुला पाटेटे कलर पिटो को ब्लैक कलर नाला ओके स्पॉन्च वा नमुक पेंट को से नर नम सी कुछ ना वे स्पॉन्च वेक ओके ब्रश वा रोम टाइम आगोलिया ना डा वरण अदक और रेटिंग वन पेंट वह कुकें नहीं वेकल ओके ना एट वाटर कलर्स यूस पड़े ओके मारे ना फा अड़े उमिकें ओके फ्रेंड्स पाती फुक ना वन ब्लैक कलर पेंट पड़िटे नेक्स्ट और पेपर मड़ी हार्ट इन शेप कट पड़ी कार्डबोर्ड वरेज वजक्स्ट वन नम्बर क्राफ्ट के फुक उलन थ्रेड यूस पड़पर ओके उलन थ्रेड यूस पड़ी तक डेकरेशन पड़पर ना वन रे कलर उलन थ्रेड पिंको येलो ना पिछड़ कलर एड़े उड़ कलर वनको ओके नेक्स्ट अलन थ्रेड अम्ब वरेजीरको हाट अल वे अब ओटिकपर ओके आक्चुअली वीडियो ना कुछ लेटादा पोस्ट पड़े ना की वन मदर्स डे मे 9 अंकी ओके वन पोस्ट पड़ाकूड़ा अभी ना इनकी पोस्ट पड़े ओके पाती ना मेल फेफिकॉल अप्ले पड़े उलन थ्रेड वो பாதி ஒட்டிருக்கேன் இப்ப அதே மாதிரி இது ஃபுல்லத்துக்கு ஒட்டிருக்கேன் இந்த உள்ளன் த்ரெட் வச்சு பண்ணதே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஃபுல்லா வீடியோ பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स பாத்தீங்கன்னா பாதி வரைக்கும் ஒட்டிட்டேன் அதே மாதிரி இந்த சைடும் கம் வந்து அப்ளை பண்ணிட்டு நான் அந்த உள்ளன் த்ரெட்டை ஒட்டிக்கிறேன் ஓகே இந்த ஹார்ட் இன் ஷேப் நான் ஏன் பென்சிலால வரையிருக்கேன் அப்படினா எனக்கு கரெக்ட்டா அந்த ஷேப்புக்கே வரணும் அப்படிங்கிறதுக்காக வரையிருக்கேன் எனக்கு அப்படியே டைரக்டா கம் வச்சிட்டு அப்படியே ஒட்ட எனக்கு வராதுன்னு சொல்லிட்டு நான் ஹார்ட் இன் ஷேப் வரையிருக்கேன் ஓகே உங்களுக்கு டைரக்டா வைக்க வரும் அப்படினா நீங்க அத மாதிரி வச்சிட்டு கூட பண்ணிக்கலாம் ஓகே ஓகே பாத்தீங்கனா நான் ফুল ஹார்ட்டும் ஒட்டிட்டேன் பெஸ்டா இருக்கறதையும் கட் பண்ணி விட்டறலாம் பாத்தீங்கனா இப்படி தான் இருக்கு नेक्स्ट पड़े पाकल नेक्स्ट वन हार्टिया नम्बर उलन थ्रेड वोटोल अवट अल हापी मदर्स डे माय डियर मॉम अब ना वो पेंसिल वैसे एलिक्रेन ओके हापी मदर्स डे माय डियर मॉम पाती ना फा एटें वन हार्ट इन शेप ओटरी कुछ ना पेस अगलमा ओटिको अलद उ वन इटम नल ना कुछ चिनापोल कुछ कष्ट ओके एलद मेल गम अल्ले पड़े उलन थ्रेड येलो कलर उलन थ्रेड पिंक कलर उलन थ्रेड माती माती ना वो फुलतमे ओटिकपे ओके फर्स्ट हापी येलो अब मदर्स पिंक अदारे माती माती ना वे रे कलर ओटिक्रेन ओके पाती ना हेची ओटीर पांग इेमारी नम्बर वो लेटर्स ओटिकपर ओटे करेक्टा अटर मारिये तेरे मारे नम्बर लेटर ओटिकल ओके मारे ना फुलतम ओटिटे कामिक्रेन ओके फ्रेंड्स पाती फुलटे ना सुनमार रे कलर मिक्सडा ओटीर हापी मदर्स डे माय डियर मॉम अब एलिए ना वे ओटीर फर्स्टे को फर्स्टे मारे कुछ अगलमा हार्ट इन शेप नम्बर ईसिया एल मुके मारे उलन थ्रेड ईसिया ओट मुड़ो नेक्स्ट वन
எடுத்து இந்த நம்ம கட் பண்ணியிருந்தோம்ல பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணியிருந்தோம்ல கார்ட்போர்டில், அதோட அவுட்லைன்லாம் கொஞ்சம் கோல்டன் கலர் பெயிண்ட் அடிக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ லைன் பண்ணிகிட்டு இருக்கேன். லைன் பண்ணிட்டு அதில் வந்து நான் கோல்டன் கலரில் பெயிண்ட் வந்து பண்ணிக்க போகிறேன். நமக்கு அது ஒரு அவுட்லைன் மாதிரி இருக்கும் இந்த கார்ட்போர்டுக்கு. ஸோ அதனால்தான் ஓகே அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அப்படி பண்ணியிருக்கேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாலு சைடு லைன் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நான் அதுக்கு கோல்டன் கலர் பெயிண்ட் வந்துட்டு எடுத்துகிட்டு அந்த சைட்ஸில் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, எனக்கு இது கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். நான் இந்த கிராஃப்ட் ஃபுல்லுத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லா காம்பினேஷனும் எப்படி எப்படிலாம் கொடுக்கலாங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிட்டு நீங்கள் பண்ணலாம் அந்த கிராஃப்ட்டு. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இது ஃபுல்லுத்துக்குமே பண்ணியிருக்கேன் எல்லாமே. ஓகேவா, இப்போ இந்த கோல்டன் கலர் வந்துட்டு நான் அந்த சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நாலு சைடுக்கும் நான் ரெண்டு கோட்டிங் கொடுத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா அது காஞ்சதும் ரொம்ப லைட்டாக தெரிஞ்சிச்சு, அதனால தான் நான் ரெண்டு கோட்டிங் கோல்டன் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கொடுத்துட்டேன், நாலு சைடுக்குமே கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது உள்ளெலாம் கொஞ்சம் பிளெயினாக இருக்குல்ல, அதுக்கெலாம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரியே ஒரு சின்ன ஹார்ட் வந்துட்டு ரெண்டு சைட்லையும் போட்டுக்கிறேன் பேப்பரில் கட் பண்ணிவிட்டு. அதுலேயும் வந்துட்டு நான் வந்து உள்ளன் த்ரெட் தான் ஒட்டிக்க போகிறேன். அவுட்லைனில் கம் வந்து அப்ளை பண்ணிட்டு ஒட்டிக்கிறேன். இதுக்கு வந்துட்டு நான் எல்லோ கலர் தான் அவுட்லைனில் ஒட்டியிருக்கேன். ஓகே, அது வந்து கம் வந்து அப்ளை பண்ணிட்டு இது மாதிரி நீட்டாக ஒட்டிக்கலாம். இந்த ஃபெஃபிகால் வச்சே நான் இது ஃபுல்லும் பண்ணிட்டேன். ரொம்பவுமே ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது இந்த உள்ளன் த்ரெட்டை வச்சு பண்ணுறது. அந்த லெட்டர்ஸ்லாம் ஒட்ட மட்டும்தான் எனக்கு கஷ்டமாக இருந்தது, மித்த எல்லாமே எனக்கு ஈஸியாகவே வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சைடு ரைட் சைடு உள்ள ஹார்ட் வந்து ஒட்டிட்டேன், இப்போ லெஃப்ட் சைடு வந்து ஒட்டிகிட்டு இருக்கேன். ஓகே, இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேவா, இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த சைடு வந்துட்டு ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து ஒட்டிக்கிறேன் பாருங்கள். கீழே இந்த எல்லோ கலரில் ஒட்டின ஹார்ட்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கோணை கோணையாக வந்துச்சு. கீ நீங்கள் ஒட்டக்கோல கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒட்டிட்டேன். இப்போ நான் எஸ்ட்டாக இருக்கிறத கட் பண்ணி விட்டேன், அதையும் நான் வந்து ஒட்டிடுறேன். இது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துச்சு, அதை வந்து நான் ஒட்டிக்கிறேன். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பென்சில் வந்துட்டு எடுத்துகிட்டு நாம் வந்துட்டு ஹார்ட் ஒட்டினோம் இல்லையா, அது உள்ள ஒரு சின்ன ஹார்ட் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். ரெண்டுத்துலேயும் வரைஞ்சிட்டு அதில் கம் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து பிங்க் கலர் உள்ளன் த்ரெட்டு எடுத்துகிட்டு நான் வந்து அந்த ஹார்ட்டுக்கு ஃபுல்லத்துக்கும் கவர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இதை மாதிரி நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு சின்ன டெக்கரேஷன் தான், பிளெயினாக இல்லாமல் அழகாக சைட்ஸ்லலாம் இருக்கிற மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஓகே புரியுதா, இதே மாதிரி நான் இந்த சைடுக்கும் வந்து ஒட்டிக்க போகிறேன். ஹார்ட் வந்து வரைஞ்சிட்டு இந்த சைடுக்கும் அதே மாதிரி பிங்க் கலர் உள்ளன் த்ரெட் வந்து நான் ஒட்டிக்கிறேன். கே இதுக்கும் அப்படி தான், நான் வந்துட்டு இது இந்த சின்ன ஹார்ட்டுக்கும் மேலே வரைஞ்ச ஹார்ட்டுக்கும் மட்டும்தான் கையால் வரைஞ்சேன். எல்லாத்துக்கும் பேப்பரில் வச்சு வரேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு டேரெக்டாக வரைய தெரியும்னா டேரெக்டாக அப்படியே ஹார்ட் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தோட உள்ளேயும் நான் பிங்க் கலர் உள்ள த்ரெட்டை வச்சு ஹார்ட் போட்டேன். நெக்ஸ்ட்டு மேலே இருக்கு இல்லையா பிளைனாக, அந்த சைடும் குட்டியாக ஹார்ட் வந்துட்டு ரெண்டு சைட்லேயும் நான் வந்து போட்டுக்கிறேன். அதுலேயும் நான் வந்துட்டு உள்ளன் த்ரெட் தான் வந்து ஒட்டிக்க போகிறேன். அதில் வந்துட்டு வெளியில் வந்துட்டு பிங்க் கலர் ஒட்டியிருந்தேன்னு நான் நினைக்கிறேன், எனக்கே மறந்துச்சு. ஆமாம், பிங்க் கலர் தான் நான் வந்துட்டு ஒட்டியிருக்கேன். ஓகே, வெளில பிங்க் கலரும் உள்ளே வந்துட்டு எல்லோ கலரும் நான் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒட்டிட்டேன், இப்படி தான் இருக்குது. அது உள்ள சின்னதாக ஹார்ட் போட்டுட்டு அது உள்ள எல்லோவும் அதுக்கப்புறம் வெளியில் பிங்க்கும். ஓகேவா, இப்போது நம்மளோட மதர்ஸ் டேக்கான கிஃப்ட் ஐடியா வந்துட்டு ரெடி. இதை அப்படியே கொண்டு போய் கொடுத்தா அவ்வளோவா நல்லா இருக்காது இல்லையா, அதனால் இது இப்போ கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணுறதுக்காக நியூஸ் பேப்பர் வந்துட்டு எடுத்துகிட்டு அதை ரெண்டாக மடிச்சுட்டு ரெண்டு சைட்லேயும் ஓப்பனாக இருக்கும்ல, அதையும் ரெண்டாக மடித்து இது மாதிரி கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். ஒரு கவர் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். இதை மாதிரி நான் மடிச்சுட்டு வந்து ஒட்டிக்கிறேன்.
அதுக்கே ஒட்டிட்டா நமக்கு ஒரு கவர் மாதிரி அழகாக ரெடி ஆகிடும், உள்ளே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கிஃப்ட் ஐடியா, அதை வந்துட்டு எடுத்து நான் வந்து இது உள்ளே போட்டுட்டு மேலே எஸ்ட்டாக இருக்கிறத மடிச்சுட்டு அந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு நம்ம அழகாக கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணியாச்சு. கிஃப்ட் பேப்பரும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் வேஸ்ட் நியூஸ் பேப்பரை வச்சு அழகாக பேக் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இப்படிலாம் இருக்குது. நான் உங்களுக்கு முன்னாடி பக்கம் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவுமே சூப்பராக வந்துருந்துச்சு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சின்ன ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு மை ஸ்மால் கிஃப்ட் டு மை மாம் அப்படின்ட்டு வந்து எழுதி நான் அதை வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு அதோட மேல் சைடில் நான் வந்துட்டு ஒரு எல்லோ கலரில் அழகாக ஒரு